Hello friends, welcome back to Mathi's Cookbook. இதே மாதிரி நிறைய புது ரெசிபீஸ்க்கு லஞ்ச் பிளேட் ஐடியாஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஜீரா குக்கீஸ். இந்த ஜீரா குக்கீஸை செய்யறதுக்கு இதெல்லாம் தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்ல லோவஸ்ட் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் ஜீரகம் நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, இல்லைன்னா ஜீரகம் தீஞ்சிடும். இப்போது ஜீரகம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூல்டவுன் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு பெரிய பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை மைதா மாவுலேயும் இந்த குக்கீஸை செய்யலாம். இந்த மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக முழுசாகவே இதை மைதா மாவில் செய்யலாம், இல்லைன்னா கோதுமையும் மைதாவும் ஈக்குவல் போர்ஷன் வச்சும் செய்யலாம். இப்போது இந்த மாவோட நம்ம வறுத்த ஜீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/4 கப்பு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கலாம். இது கூடவே ஒரு வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா இந்த கிரம்பிள் டெக்ஸ்சர் வர வரைக்கும் இந்த மாவை நல்லா பிசறி விடணும். நம்ம குக்கி டோ எப்போவுமே வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம குக்கி டோவை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கி டோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒரு பால் மாதிரி ஆக்கி கிளிங் ராப்பில் சுற்றி ஃப்ரிட்ஜில் 1-30 நிமிஷத்துக்கு சில் பண்ண வைக்கலாம். இதை மறக்காமல் ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க, அப்புறம் உங்களால் குக்கியை திரட்டவே முடியாது. இப்போது இந்த குக்கி டோ நல்லா சில்லாகி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்லேயோ இல்லைன்னா ஒரு போர்ட்லேயோ நல்லா திரட்டி இந்த மாதிரி அன்ஈவன் எட்ஜஸ்ஸை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஃபோக்கால் ஒரு ப்ரிக் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண குக்கீஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு 12 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் எல்லாத்தையும் லைனரில் வச்சு லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகி இந்த குக்கீஸ்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த குக்கீஸ் பேக் ஆகும்போது அப்படி ஒரு வாசனை வரும் நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கிறதுனால. இந்த குக்கீஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், குட்டீஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.